விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. சின்னம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் இப்ப? அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? தம்பிதுரை போய் பார்த்துட்டு வந்துட்டு பிஜேபி வேட்பாளரை தான் ஆதரிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னும் சசிகலா தான் ஏடிஎம்கே ரன் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? இன்னைக்கு வந்து ஆட்சி நடத்துறது அதிமுகவாக இருந்தாலும் இதனுடைய சுவாச பை அப்படின்றது வந்து பிஜேபிட்ட தான் இருக்கு. ஒரு வேலைக்காரியெல்லாம் சிஎம் ஆகிட முடியுமான்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சசிகலா சிறைக்கு போகாம இருக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சாத்தியமே இல்லை. சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கிட்டத்தட்ட அம்மா மாதிரியே மாறிட்டு வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னதான் ஆச்சு? அவங்களை பத்தி ஒரு செய்தி கூட வருது இல்லையே. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா ஜெயில இருக்கவங்களை பத்தி என்ன செய்தி கொடுக்கறது? யாராவது வந்துட்டு போனா செய்தி கொடுப்பாங்க. இப்ப தினகரன் போனா ரெண்டு வாரம் முன்னாடி, மத்தபடி அவங்களை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லையே. சின்னம்மாவோட மனநிலை எப்படி இருக்கும் இப்ப? அவங்க என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? எதுவுமே இல்லையா? கொஞ்சம் எப்படி சொல்றது, பாதிக்கப்பட்டவங்களோட மனநிலை தான் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் தூக்கி வச்சுட்டு திரும்ப தடுமாறி விடுற மாதிரி, கீழே தள்ளி விடுற மாதிரி, எப்படி ஒரு ஒரு கேப்டனுக்கான மைண்ட் செட்டா இருக்காது இப்போதைக்கு அவங்களுக்கு இருக்கிறது. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மிக அரசியலில் பெரிய உயரங்களை வந்து பார்த்தவங்க, பெரிய இடங்களில், அதாவது பதவிகளில் இல்லைன்னா கூட ஜெயலலிதாவோடு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக வந்து அவங்களுடைய ஏற்ற இறக்கங்கள், அரசியலில் பெரிய விஷயங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்தவங்க தான் அவங்க. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சரிவு வந்து நடக்கும் அப்படின்னு வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதனால தான் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவங்களுடைய மனநிலை அப்படின்றது வந்து திடீர்னு கீழே தள்ளிவிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, உண்மையில் அந்த மனநிலையில் தான் அவங்க இருப்பாங்க. இப்படி ஒரு சுழலில் வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்ற இது கூட அவங்களுக்கு இருக்கும். இது ஒரு விதத்தில் எதிர்பார்த்துருப்பாங்களாம் அப்படின்னா எதிர்பார்த்துருக்கலாம், ஆனால் இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னோ அல்லது இப்படி ஒன்று வெளியில் வர முடியாத சுழலாக அது இருக்கும்னோ அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சசிகலா அவங்க வந்து ஜெயலலிதா அவங்களோட ரொம்ப வருஷமாக வந்து கூடவே இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு. இப்போ அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து ஜெயலலிதா அவங்களுக்கு லாயலாக இருந்திருப்பாங்க? அவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கும்? அதாவது ஒரு 1983-84 காலகட்டத்தில் இருந்தே அவங்க வந்து ஜெயலலிதாவோட இருக்காங்க. ஜெயலலிதாட்ட வந்து ஒரு வருஷம் அல்லது வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒரு மாதம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். ஆனால் அவங்ககிட்ட ஒரு 30-35 வருஷமாக ஒருத்தங்க இருந்திருக்காங்க அப்படின்றது வந்து எவ்வளோ லாயலாக இருந்திருந்தாங்கன்னா அவங்கள கூட வச்சுருப்பாங்க. இவங்க வந்து சொந்தக்காரங்களோ அல்லது வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்களோ அல்லது மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணவங்களோ, கஷ்ட காலத்தில் உதவுனவங்களோ கிடையாது. சாதாரணமாக வந்து சந்தித்தவங்க, சாதாரணமாக வந்து சந்தித்தவங்களோட வந்து இத்தனை வருஷம் சர்வைவல் பண்ணியிருக்காங்கன்னா அது சசிகலா வந்து ஜெயலலிதாட்ட பெற்ற ஒரு மிகப்பெரிய நன்மதிப்பு தான் அது. தன்னுடைய கணவர் வேண்டாம், தன்னுடைய குடும்பங்கள் வேண்டாம், தன்னுடைய சொந்தங்கள் வேண்டாம், அதை எல்லாத்தையும் வந்து புறக்கணிச்சுட்டு அல்லது அவங்களையெல்லாம் ஒதுக்கிட்டே ஜெயலலிதா கூட வந்து சசிகலா இருந்தாங்க. அது கரெக்டு தான் சார். அப்போது அவங்ககிட்டருந்து தள்ளி வந்தாங்க, அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க, அரசியலுக்குள்ளேயும் வந்தாங்க, ஒரே நாளில் அரசு அந்த அதிமுக கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனாங்க. அவ்வளோ தூரம் பவரில் மேலே வந்தவங்களுக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை பற்றி எண்ணமே இல்லாமல் பிரஜையே இல்லாமையாக இருந்திருப்பாங்க. அதுவும் போக அவங்க வந்த உடனே இப்போ எடுத்து ஜெயிலுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு அரசியல் சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்கும்? இல்லை, அதாவது இது வந்து நீதிமன்ற வழக்கு அப்படின்றது வந்து எவ்வளோ பேரும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா குன்கா கோர்ட்டில் வந்து 4 வருஷம் சிறை தண்டனை அப்படின்றது தரப்பட்டுச்சு, அதை குமாரசாமி நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணிடுச்சு. உச்சநீதிமன்றம் நிச்சயமாக நம்மளுக்கு வந்து தண்டனை தருமா தராதா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய உள்குழப்பம் இருந்துச்சு. தீர்ப்பு தேதி வந்து தள்ளி வைக்கப்பட்டதே இருந்ததுனால இந்த தீர்ப்பு வந்து வராது அல்லது வந்து தீர்ப்பை தடுத்துடலாம் அல்லது வந்து தீர்ப்பை தனக்கு சாதகமாக மாற்றிடலாம் அப்படின்னு வந்து இவங்க வந்து அதிகப்படியாக நம்பினாங்க. இப்படி வந்து ஜெயலலிதா உடனே இறப்பாங்க, அந்த தீர்ப்பு உடனே 1 மாதத்துலேயே வரும் அப்படின்னு வந்து ட்ராமாவில் நடக்கிற அடுத்தடுத்த சீன் மாதிரி நடக்கும்னு அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய மிகப்பெரிய பலவீனத்துக்கும் சரிவுக்கும் அது வந்து காரணமாக அமைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வழங்கினது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவங்க முதலமைச்சர் ஆகுறாங்க, அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தீர்ப்பு வந்து அவசரமாக வழங்கப்பட்டதா, இல்லை வந்து
இவங்க வந்து முதலமைச்சர் ஆயிடக்கூடாது, இதை வந்து இந்த இதை தடுக்கணுன்றதுக்காக இந்த சட்டம் தீர்ப்பு அப்படின்றது வந்து தாமதமாக வந்த தீர்ப்பு தான். இதனுடைய உச்சநீதிமன்றத்தில் இதனுடைய வழக்கு விசாரணை, இரண்டு தரப்பினுடைய விசாரணைகள்லாம் முடிஞ்ச பிறகு உடனே தீர்ப்பு வந்திருக்கணும். ஆனால் என்ன காரணத்துக்காகவோ அந்த தீர்ப்பு வந்து தரப்படலை. அந்த தீர்ப்பு உடனடியாக தரப்பட்டிருந்துச்சுன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போதே வந்து சிறைக்கு போயிருப்பாங்க, சிறை உறுதிப்பட்டிருக்கும். அவங்களுடைய இந்த நான்காண்டு சிறை தண்டனைன்றதை வந்து அவங்களும் அனுபவிக்க இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீதிமன்றத்தினுடைய நடைமுறை அல்லது நீதிபதிகளுடைய விருப்பம் சார்ந்தது தான் வந்து தாங்கள் எப்போ அந்த தீர்ப்பை கொடுக்கறது அப்படின்றது. அதுக்கான நேரத்தை வந்து எதிர்பார்த்து அந்த தீர்ப்பை வழங்கினாங்க அப்படின்ற மாதிரி. அதாவது என்னன்னா, உடனே அன்னைக்கு தீர்ப்பு கொடுத்துருந்தான்னா ஜெயலலிதா சிறைக்கு போயிருக்கலாம், அந்த தீர்ப்பு தர காலதாமதம் செய்யப்பட்டது. ஆனால் சசிகலா மாதிரியான ஆட்கள் வந்து முன்னுக்கு வர்றதை தடுக்கிறதுக்காக சில சக்திகள் முடிவு பண்ணி அந்த தீர்ப்பை உடனடியாக தருவதற்கான முயற்சிகள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதன் அடிப்படையில் சசிகலா போனாங்க. சார், அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சசிகலா ஜெயிலுக்கு போனப்புறம் அவங்க லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு மாறி இருக்கு, அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அதனால சோர்வு அடைஞ்சிருக்காங்களா இல்லை ஹெல்த் ரிலேட்டடாக என்னென்ன விஷயங்கள்? பொதுவாகவே அவங்களுக்கு வந்து நிறைய உடல் உபாதைகள் அப்படின்றது உண்டு. அவங்க வந்து சர்க்கரை நோயாளி தான். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷமாகவே அவங்களுடைய உடல் மெலிவு அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. நார்மலாகவே பெண்களுக்கான பிரச்சனைகள் அப்படின்றது வந்து உடல் ரீதியாக வந்து அதிகமாக இருக்கும், அது மாதிரியான பிரச்சனைகளும் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி கண் வந்து அவங்களுக்கு ஒரு கண் பாதிப்பு ஏற்பட்டு அதில் வந்து அந்த கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும், அவங்க தொடச்சிட்டே இருப்பாங்க. இப்படி நிறைய அவங்களுடைய பிரச்சனைகள் இருக்குது. இதை வந்து நீங்கள் வெளியில் இருக்கும்போது வந்து உடல் பாதிப்பை வந்து குணப்படுத்துறதுக்கும் சிறையில் இருக்கும்போது வந்து அதை கவனிக்கிறதுக்குமான வித்தியாசங்கள் வந்து நிறையா இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அவங்க வந்து பெங்களூர் சிறையில் இருக்காங்க. உடல் நலனே வந்து எதை சார்ந்ததுன்னா மனநலன் சார்ந்தது தான். ஒருத்தனுக்கு வந்து மனசு வந்து நல்லா இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா உடல் நலனையும் வந்து சரி பண்ணலாம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு இல்லை. இந்த விரக்தியே வந்து அவங்களுடைய உடல் நலனை அதிகப்படியாக பாதிச்சு. என்னை பொறுத்தளவு இல்லை, இவங்க எல்லாமே போகிறாங்கல்ல, தம்பிதுரை போகிறாரு, தினகரன் போகிறாரு, எம்எல்ஏக்கள் போய் பார்க்குறாங்க, முன்னாள் அமைச்சர்கள் போய் பார்க்குறாங்க, அவங்க எல்லாத்துலேயும் அவங்க வந்து மனம் விட்டு பேசுகிறாங்கன்னு சொல்ல முடியாது. இதுக்கு மேலே எனக்கு என்ன இருக்குது? எதுவாக இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க, யார்கிட்டையும் இனிமேல் பெரிய வம்பு பண்ணாதீங்க, அனுசரித்து போங்க, இப்படின்ற மாதிரியான தத்துவங்களை பேசக்கூடிய ஒரு மனநிலையில் தான் வந்து சசிகலா இருக்காங்க. அப்போது இன்னும் சசிகலா தான் ஏடிஎம்கே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்களா சார்? அது ஏடிஎம்கேனுடைய தோற்றம் வந்து இன்னும் வந்து சசிகலா தான் பொதுச் செயலாளர். அவங்க சொல்கிறத தான் இன்றைக்கி வந்து கேட்கக்கூடிய சிச்சுவேஷனில் தான் இன்னும் வந்து கட்சி இருக்குது. பிஜேபிக்கு மாறுபட்ட ஒரு சூழ்நிலையை வந்து ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஏடிஎம்கே எடுக்க முடியாது. ஆனாலும் தம்பிதுரை போய் சசிகலாவை போய் பார்த்து பிஜேபி கேண்டிடேட்டை தான் வந்து சசிகலா ஆதரிக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாருல்ல, இந்த ட்ராமாவுக்காவது அவர் வந்து பயன்படுறாங்க. தினகரன் எல்லாத்தையுமே அவங்ககிட்ட போய் தான் கேட்குறாரு. இன்றைக்கி இருக்கிற ஆட்சியை வந்து சசிகலா வழி நடத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இல்லை. மினிஸ்டர்ஸ் அவங்களோட கண்ட்ரோலில் இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவங்களோட கண்ட்ரோலில் இல்லை. ஆனால் அதை மீறி தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்றதையும் அவங்க காட்டிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி ஏடிஎம்கேன்றது இருக்குது. இப்போது சசிகலா அவங்க வந்து ஜெயிலுக்கு போகாமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து அவங்களுக்கும் பிஜேபிக்குமான ஒரு கூட்டணி வந்து எப்படி அமைஞ்சிருக்கும்? இல்லை, சசிகலா சிறைக்கு போகாமல் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாத்தியமே இல்லை, ஒன்று. ரெண்டாவது, இல்லை இந்த பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படின்னா கூட இன்றைக்கி பிஜேபி அவங்களுக்கு கொடுக்குற நெருக்கடி இதை வச்சு பார்க்கும்போது அவங்க நிச்சயமாக இதே ஸ்டாண்டை தான் அவங்களும் எடுத்திருப்பாங்க. அவங்க வந்து பிஜேபிக்கு மாறுபட்ட ஸ்டாண்டை வந்து எடுக்க மாட்டாங்க. தம்பிதுரை போய் பார்த்துட்டு வந்துட்டு பிஜேபி வேட்பாளரை தான் ஆதரிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தினகரன் போய் பார்த்தப்பமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, பிஜேபியோட அனுசரித்து போங்க, நம்ம புது பிரச்சனைகள் எதையும் உருவாக்க வேண்டாம், நம்மளுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்குது,
வேறு வேறு பிரச்சனைகள்லாம் நம்மளை வந்து மாட்டி விட்டுருவாங்க, அதனால் நீங்கள் அனுசரித்து போங்கன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு மாறுபட்ட சூழ்நிலையை வந்து எடுக்க முடியாது. அதெல்லாம் வந்து ஜெயலலிதா மாதிரியான அரசியல் ஆளுமை உள்ள ஆட்கள் தான் வந்து பிஜேபியை எதிர்க்க முடியும். மோடியா லேடியான்னு கேட்கக்கூடிய தைரியம் வந்து ஜெயலலிதாவுக்கு தான் இருந்தது, சசிகலா மாதிரியான ஆட்களுக்கு நிச்சயமாக இருக்காது. ஏன்னா வந்து ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு வந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஆனால் இப்போ வந்து இருக்கிற ஏடிஎம்கேயில் வந்து இன்னைக்கு இருக்கிற அதிமுக ஆட்சி அப்படின்றது வந்து மத்திய அரசாங்கத்தின் பிஜேபி அரசாங்கத்தின் தொங்கு சதை தான் அது. இன்னைக்கு வந்து ஆட்சி நடத்துறது அதிமுகவாக இருந்தாலும் இதனுடைய சுவாசப்பை அப்படின்றது வந்து பிஜேபிகிட்ட தான் இருக்குது. அதனால் இவங்க மாறுபட்ட சூழ்நிலையோ முடிவோ வந்து நிச்சயமாக எடுக்க முடியாது. மூணு பேர் சண்டை போடுறான், எடப்பாடி, பன்னீர்செல்வம், தினகரன். ஆனால் மூணு பேருமே மோடியை தான் ஆதரிக்கிறாங்க. மோடியை மோடிக்கு யார் ரொம்ப விசுவாசமாக அடிமையாக இருக்கிறது அப்படின்றது தான் இவங்களுக்குள்ளே இருக்கிற போட்டியே. இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா மாதிரியே சின்னம்மா, அம்மா காலில் எப்படி போய் விழுந்தாங்களோ அதே மாதிரி வந்து எல்லாருமே சின்னம்மா காலிலையும் விழுந்துட்டு சின்னம்மா தான் எங்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு. ஒருவேளை அம்மாவுக்கு இருந்த அந்த ஆளுமை திறன் வந்து சின்னம்மாவுக்கு இருக்குன்ற நம்பிக்கை வந்து இவங்களுக்கு எந்த அடிப்படையில் வந்தது அப்படின்னு. ஒரு வேலைக்காரியெல்லாம் சிஎம் ஆகிட முடியுமான்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களே. ஆமாம், ஏன்னா இவங்களுக்கு முதலமைச்சர் அப்படின்ற தகுதியை வந்து இவங்க எதுலேயுமே ஃப்ரேம் பண்ணாமல் ஒரு வேலைக்காரி எப்படி வந்து முதலமைச்சர் ஆகிறது அப்படின்ற ஒரு கோட்பாடு வந்து எல்லாருமே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வேலைக்காரி நாட்டாளலாமா வீட்டுக்காரி நாட்டாளலாமான்றது எல்லாமே வந்து பெண்ணை கொச்சப்படுத்துறதுக்கான பயன்படுத்த விஷயங்கள் தான். சசிகலாவுக்கு அந்த தகுதி இருக்கிறதா இல்லையா, சசிகலா அந்த இடத்த நிரப்புவரா இல்லையா, அப்படிப்பட்ட ஆளுமை உள்ளவரா இல்லையான்னு தான் விமர்சனம் பண்ணணுமே தவிர, அவங்க என்ன மாதிரியான வேலை பார்த்தாங்க, கேசட் விற்றாங்க, வீட்டில் பத்து பாத்திரம் கழுவுனாங்க அப்படின்றது வந்து, பத்து பாத்திரம் கழுவுறது அப்படின்றதே வந்து கேவலம்னு நம்ம நினைக்கிறோமா? அப்படி கொச்சைப்படுத்துறதன் மூலயமாக வந்து தன்னோட அம்மாவையும் தன்னோட மனைவியையும் தன்னுடைய மகளையும் வந்து அவமானப்படுத்துறது தானே இது. இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து அரசியலுக்கு வர்ற எல்லா பெண்களுமே அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் தான். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஜெயலலிதா மாதிரியே வந்து சசிகலா காலில் விழுந்தாங்களா அப்படின்னா, ஜெயலலிதா மாதிரியே தான் இந்த 30 வருஷமாக இந்த அம்மா வந்து கூடையே இருந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு எவ்வளோ பயமுறுத்துகிற ஒரு பிம்பமாக இருந்தாங்களோ அதே மாதிரி தான் சசிகலாவும் பயமுறுத்துகிற பிம்பமாக இருந்தாங்க. ஜெயலலிதாவை வச்சு இவங்க எல்லாமே சம்பாதிச்சாங்க. ஜெயலலிதா இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பதவி கிடைச்சது, இந்த பணம் கிடைச்சது. இனிமே அதே மாதிரியான கூளை கும்பிட போட்டு சசிகலாட்ட வந்து பதவியை பெறுறதும் சசிகலா மூலியமாக பணம் சம்பாதிக்கிறதும் அதிகாரத்தை அடைகிறதும் தான் இவங்களுடைய நோக்கம். அது தகுதி இருக்கோ இல்லையோ, யார்கிட்ட பதவி இருக்கோ அவங்கள காக்கா பிடிச்சி அவங்க மூலியமாக வந்து தன்னை தக்க வைக்கிறதுக்கான ஆட்கள் தான். சுய திறமையும் சுய சிந்தனையும் சுய பலமும் இருக்கிற யாரும் வந்து அந்த காரியத்தை செய்ய மாட்டாங்க. அதை மீறி அவன் செய்கிறான்னா எல்லாருமே வந்து முதுகெலும்பு இல்லாதவர்கள் தான் அவங்கெல்லாம். இப்போது ஜெயலலிதா உயிரோடு இருந்த சமயம் வந்து அவங்க குடும்ப மெம்பர்ஸ் யாரையுமே அவங்க கூட சேர்த்துக்கலை. தீபாவில் ஆரம்பித்து இன்றைக்கி விவேக், இளவரசி, இவங்க யாருமே வந்து சேர்த்துக்கல. ஆனால் சசிகலா அவங்களோட நல்ல உறவில் தான் இருந்தாங்க எல்லா நேரமுமே வந்து. இப்போது அந்த குடும்பத்தோட மனநிலை எப்படி இருக்குது? அவங்க தான் இப்போ எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறாங்களா? இல்லை, சசிகலாவினுடைய குடும்பம்னா வந்து இன்றைக்கி எல்லாத்தையுமே வந்து ஆட்சி செலுத்துது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மிரட்டி தாங்கள் வந்து அந்த காலத்திலேயே என்ன நினச்சாங்கன்னா, ஜெயலலிதா கூட எங்களுக்கு நல்ல ரேப்போ இருக்குது அப்படின்றத வெளியில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இவங்களால் போயஸ் கார்டனுக்குள்ளே போக முடியாது. ஆனால் போயஸ் கார்டனுங்களில் நாங்கள் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்ற பிம்பத்தை இவங்க காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி தினகரன் குடும்பமாக இருந்தாலும் சரி, திவாகரன் குடும்பமாக இருந்தாலும் சரி, இளவரசி குடும்பமாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாமே தனிப்பட்ட முறையில் மந்திரிகள்கிட்ட என்ன லாபங்களை அடையணுமோ அதை அடைஞ்சிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கி எடப்பாடியை விமர்சித்து தினகரன் பேசலாம், ஆனால் மந்திரிகள் தர வேண்டிய கமிஷன்கள் வந்து இவங்களுக்கு போயிட்டு தான் இருக்குது. அதில் வந்து எந்த குறையுமே இருக்காது இவங்களுக்கு. அது இருந்தால் போதும், ஆக்சிஜன் வந்துட்டே இருக்குல்ல.
சார், இப்போ சொன்னீங்கல்ல இவங்களுக்கு 90s ஒரு ராப்போ கிரியேட் பண்ணிட்டாங்க, ஜெயலலிதா பேரை யூஸ் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2011 வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க இவங்களை. அப்படி அந்த பிம்பம் உடஞ்சிடுச்சா இல்லை இவங்க அவங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படி பெருசாக பண்ணாங்க கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு? ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு வந்து பெங்களூரில் நடந்துட்டு இருந்தது. பெங்களூரில் நடந்துட்டு இருக்கும்போது சசிகலா, இளவரசி, சுதாகரன் இவங்க மூணு பேருமே வந்து தொடர்ச்சியாக அங்கே போயிட்டுருந்தாங்க. ஒரு நாள் என்னென்னா, சசிகலா குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வந்து பெங்களூரில் கூடினாங்க. ஆனால் அன்னைக்கு நீதிமன்ற நடவடிக்கைன்றது கிடையாது. நீதிமன்ற நடவடிக்கை அல்லது விசாரணைக்காக நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு சசிகலா குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே அங்கே கூடி பேசி நாலு பேருமே வந்து சிறைக்கு போயிட்டோன்னா, அடுத்து இந்த ஆட்சியும் கட்சியும் நம்ம குடும்பத்தை சேர்ந்த யார் வழி நடத்துறது அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்து அன்றைக்கி நடந்துச்சு. அது ஜெயலலிதாவுக்கு தெரிய வந்த பிறகு தான் இவங்க இந்த குடும்பத்தை சேர்ந்த 32 பேரையும் அவங்க வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. அப்போ சசிகலாவை மட்டும் கட்சிக்குள்ளே உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க அல்லது குடும்பத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, அக்கா இவங்க எல்லாருமே வந்தாங்க, வந்து இப்படி பேச போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. எனக்கு இவங்க பேசின பிறகு தான் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. இந்த சதியில் நான் உடந்தே இல்லை அப்படின்றத இந்த அம்மா சொல்லி, அதை ஜெயலலிதா நம்பினதுனால நீ மட்டும், உன்னையை மட்டும் நான் உள்ளே சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவங்கள வந்து சேர்த்துக்கிட்டாங்க. மற்ற யாரையுமே உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. டிடிவி தினகரனை பற்றி விமர்சனங்கள் பல பக்கம் வரும்போது இதை ஒரு ப்ளஸ்ஸாகவும் அவருக்கு சொல்கிறாங்க. என்னென்னா, நீக்கினதுக்கப்புறம் கட்சிக்குள்ளேயோ இல்லை அவங்க பேரை யூஸ் பண்ணி வேறு எதுவுமே அவர் பண்ணலை, தன்னை நீக்கினாங்கன்னா தான் வேலை உண்டுன்னு ஒதுங்கி போயிட்டார். இது உண்மையாக அவர் வந்து அந்த மாதிரி ஒரு டீசெண்டாக நகர்றாளா? இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. 10 அவரை வந்து பாய்ஸ் கார்டனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அல்லது பதவியை பறிச்சிருந்தாங்கன்னா கூட 10 அரசியல் நடவடிக்கையிலேருந்து அவர் எந்த விதமான ஒதுங்கியும் இல்லை. அவர் வெளியில் வரல, கட்சி கூட்டங்களில் பங்கெடுக்கலை, கட்சி நிர்வாகிகளை வெளிப்படையாக போய் சந்திக்கலை. ஆனால் அவர் நினைக்கிறது அது எல்லாத்தையுமே வந்து ஆட்கள் மூலமா சாதிச்சுட்டு தான் இருந்தார். அப்படி சாதிச்சுட்டு இல்லாதவங்க வந்து 10 கழித்து திடீர்னு வந்து ஒரு கட்சியை டேக் ஓவர் பண்ண முடியாது. ஒதுங்கி இருந்த ஒரு ஆளால் இதை பண்ணியிருக்கவே முடியாது. அவர் அவருக்கான காலத்தை காத்துட்டு இருந்தார், காலம் வரும்னு காத்துட்டு இருந்தார். அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஒருவேளை சசிகலா சிஎம் ஆயிருந்தா ஆட்சி எப்படி இருந்திருக்கும் சார்? ஆட்சின்னு ஒன்றும் நடந்திருக்காது. எனக்கு என்னென்னா, எடப்பாடி கவர்மெண்ட்டை விட பெட்டரான கவர்மெண்ட்டாக இருந்திருக்கும், அவ்வளோதானே தவிர. அவங்களுக்குடைய சிந்தனைகள் என்ன, அவங்க ஒரு விதத்தில் என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க, அவங்களுக்கு எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்ற இதே வந்து ஜனங்களுக்கு தெரியாது. அவங்க என்றைக்கு வந்து முதல் தடவை வந்து பேசுனாங்களோ அன்னைக்கு தான் வந்து அவங்களுடைய வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து தெரியும். ஒரு அரசியல் தலைவர் வந்து இவர் ஆட்சிக்கு வரலாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம எதை வச்சு அளவுகோல் பண்ணுறோன்னா, அவர் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் ஒவ்வொரு விஷயங்களில் என்ன மாதிரி எடுத்தார் அப்படின்றத வச்சு தான் நம்ம சொல்லுவோம். சசிகலாவை பற்றி அப்படி எதுவுமே தெரியாது, அப்படி எதுவுமே அவங்க ப்ரூவ் பண்ணவே இல்லையே. 3 பேசுனாங்க, 3 எழுதி வச்சுட்டு பேசுனாங்க. அது யார் எழுதி கொடுத்ததுன்றது யார் அவங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவங்களுடைய ஆட்சி அப்படின்ற மாதிரி வந்து கனவு காங்கக்கூடிய ஆட்சியாகவோ அல்லது வந்து மிகப்பெரிய முக்கியமான ஆட்சியாகவோ அது இருந்திருக்காது. இன்றைய தேதியில் தினகரனுக்கும் சசிகலாவுக்குமான ஈக்குவேஷன் எப்படி இருக்குது சார்? அதாவது என்னென்னா, சசிகலாவை ஒரு பொம்மையாகவும் ஒரு முகமுடியாகவும் காட்டிக்கிட்டு ஆட்சி நடத்துறது தான், அதிகாரத்தை சுவைக்கிறது தான் தினகரனுடைய இது. இன்றைக்கி சசிகலா இல்லைன்னா தினகரனுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அதனால் அவங்கள ஒரு முகமுடியாக வச்சுக்கிட்டு இவர் வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணுவார். அந்த ஈக்குவேஷன் தான். அதனால் அவங்க பேச்சை இவர் கேட்டு நடப்பார் அப்படின்னு வந்து நிச்சயமாக சொல்ல முடியுது. தினகரன் யார் பேச்சையுமே கேட்க மாட்டார். சார், இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட சின்னம்மா அப்படின்ற ஒரு பிம்பத்தையே வந்து ஒரு காலத்தில் கிரியேட் பண்ணிட்டாங்க, ரொம்ப பெரிய பிம்பமாக அதை வந்து கிரியேட் பண்ணாங்க. இப்போ ஒரு 10 அவங்களால அரசியலுக்குள்ளே வர முடியாது. ஒரு 10 கழித்து எப்படி இருக்கும் இந்த நிலைமை? அதாவது நீங்கள் வந்து சின்னம்மான்னு கேட்குறீங்க, இன்றைக்கி வந்து அம்மான்ற பிம்பத்தையே வந்து மறந்துட்டாங்க. ஒரு 30 ஆட்சி செலுத்தின சிம்பிள் அது. இன்றைக்கி ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறதுக்கே அல்லது ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுகிறதுக்கே சின்னம்மான்னு சொல்கிறத விட அம்மானு சொல்கிறதுக்கே இன்றைக்கி வந்து பயப்படக்கூடிய அல்லது வந்து இனிமே எதுக்கு அம்மா,
நம்ம 4 வருஷம் வந்து இந்த ஆட்சியை வச்சு ஓட்டுவோம், இந்த அதிகாரத்தை இது பண்ணுவோம், அதுக்குள்ளே வந்து நம்ம பணம் சம்பாதிச்சுக்குவோம் அப்படின்ற குரூப்பாக தான் இவங்க எல்லாருமே வந்து மாறிட்டாங்க. 10 வருஷம் கழித்து நீங்கள் சசிகலாவை பற்றி கவலைப்படுறத விட என்னை பொறுத்தளவில் இப்போ நான் ஜெயலலிதாவை பற்றியே கவலைப்படுறேன். அவங்கள பற்றியான பிம்பமே போயிடுச்சு, அதான் உண்மை. இப்போ வருங்காலத்தில் அப்போ ஏடிஎம்கேயோட ஆட்சி நிலவரம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது? ஏடிஎம்கேயோட ஆட்சி நிலவரம்ன்றது வந்து எடப்பாடி, ஓ பன்னீர்செல்வம், தினகரன் இவங்க 3 பேர் கையில் தான் இருக்குது. இவங்க 3 பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்கன்னா இந்த 4 வருஷம் அமைதியாக இந்த கட்சியை வந்து வழி நடத்தி இந்த ஆட்சியை வந்து தக்க வச்சுக்கலாம். ஆனால் இவங்க இவங்களுடைய ஈகோ பாலிட்டிக்ஸுக்காக கட்சியை பலி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்க, ஆட்சியை பலி கொடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இது வந்து அவங்களுடைய இறுதி காலகட்டமாக மாறியது. இன்னொரு தடவை இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்தா கூட இவங்களால் வந்து ஆட்சியை பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பவர் அல்லது வந்து அதிகாரம் அல்லது வந்து அதுக்கான ராஜதந்திரம் அதுக்கான பிரச்சார பலம் இது எதுவுமே அவங்ககிட்ட வந்து கிடையாது. இது அவங்களுடைய கடைசி வாய்ப்பு. இந்த கடைசி வாய்ப்பை அவங்க எப்படி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்றது தான் இதில் இது. ஆனால் இதை பற்றியான எந்த கவலையுமே வந்து படுற நிலைமையில் வந்து சசிகலா இல்லை, அவங்களோட மனநிலையும் இல்லை, உடல்நிலையும் இல்லை. பொதுவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கட்சி என்னாகும், இந்த ஆட்சி என்னாகும், இதை எல்லாத்தையும் வந்து யோசிக்கிற அல்லது அதை பற்றி விருப்பப்படுற அல்லது தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை சொல்கிற மனநிலையில் வந்து சசிகலா இல்லை. அவங்க இப்போ தன்னுடைய உடல்நலம் அல்லது வந்து மனநலம் அதை பற்றி மட்டுமே கவலைப்படுற ஒரு சாதாரண சசிகலாவாக மட்டும்தான் இப்போ இருக்காங்க. அவங்கள பொது செயலாளர்னோ சின்னம்மானோ இவங்க தான் நம்மளை வந்து வழி நடத்த போகிறாங்கோ அப்படின்னு வெளியிலேருந்து எல்லாரும் சொல்லிக்கலாம், ஆனால் உள்ள அவங்க அப்படி இல்லை.